வந்து முதல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் மெச்சூர்ட் ஆவாங்க அதாவது மென்டலி அண்ட் பாடி சைஸும் அந்த மாதிரி தான் ஆகும் இப்போ வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்து வயசு ஒம்பது வயசுலேயே வந்து அவங்க அந்த ஸ்டேஜுக்கு ஆயிடுறாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபுட் வைஸ் என்னென்ன மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது இல்லை அடுத்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் ஓகே இப்போது இது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான் பட் இப்போது இந்த இந்த சமீபத்தில் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து குழந்தைங்கள் எல்லாருமே வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்பது வயசு பத்து வயசு பதினோரு வயசுலலாம் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுவாங்க ஆனால் ஏஜ் அட்டென்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு கரெக்டான ஒரு வயது வந்து பார்த்துக்கிட்டோன்னா டுவெல் டு ஃபோர்டீன் நம்மளுக்கு அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணுறது நம்மளுக்கு நார்மலான ஒரு விஷயம் பட் அது இல்லாமல் சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஒன்பது வயசு பத்து வயசுலலாம் வந்து இந்த மாதிரி மெச்சூரிட்டி ஆக ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக நம்மளுடைய உணவு மாற்றங்கள்னால தான் நம்மளுடைய உணவு மாற்றங்கள்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுது இப்போ எல்லாருமே வந்து மாமிசம் சாப்பிடாத ஆள்கள் வந்து யாருமே கிடையாது நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றது எல்லாமே வந்து அசைவ சாப்பாடுகள் தான் விரும்பி வந்து சாப்பிட்றோம் அப்போ அந்த அசைவ சாப்பாடு சாப்பிட்றப்போ நம்ம எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து அசைவ சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படின்னா சிக்கன் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்டெலாம் நாட்டுக்கோழி காடை கவுதாரி இந்த மாதிரி உணவுகள் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் இப்போ காலகட்டங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த வ எடுத்து கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராய்லர் சிக்கன்ஸ் இந்த இது எல்லாமே வந்து ஃபுல்லாக முழுக்க 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 ஸ்டெராய்டு இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி அந்த கோழியினுடைய சதைகள் எல்லாமே நல்லா பெருசாக வரதுக்காக அதனுடைய வெயிட் வந்து நல்லா கூடுறதுக்காக அவ்வளோ ஒரு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணி பண்ணி தான் நம்மளுக்கு அதை வளர்த்திட்டு வராங்க அதே மாதிரி அந்த கோழிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு க்ளோனிங் மூலமாக தான் நம்மளுக்கு உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி கொண்டு வர்றப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு மரபியல் மாற்றங்கள் நம்மளுடைய உடம்புலையும் நம்மளுக்கு ஏற்படுத்துறதுனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்னாலேயும் நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஏஜர்டன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு நிலைமை ஏற்படுது ஹெல்த்தியாக நம்ம ஃபுட் சாப்பிட்டுட்டு இந்த அசைவம் வந்து நம்ம தவிர்த்துட்டு அதுக்கு நம்ம நாட்டுக்கோழி யூஷுவலாக நம்ம பெட்டராக நம்ம அது எடுத்துக்கலாம் நம்ம அதே மாதிரி நம்ம வெள்ளாட்டுக்கறி காடை கவுதாரி இது எடுத்துக்கிட்ருப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஏற்படாது அதே மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரெக்னன்சி டைமும் நிறைய பேர் வந்து பில்ஸ் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பேபியோடைய க்ரோத்துக்கு வந்து நல்லா மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து ப்ரீ மெச்சூர் பேபி செவன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸில் இப்பெல்லாம் வந்து டேட்ஸ் பார்த்து கரெக்டாக இந்த டேட்டில் பிறக்கணும் இந்த மந்த்தில் பிறக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அறுவை சிகிச்சை பண்ணி பேபி வந்து டெலிவர் பண்ணி எடுத்துடுறாங்க ஸோ ஃபுல் டேம் பேபி வந்து அதனுடைய மெச்சூரிட்டி வந்து இருக்கணும் இந்த ஒரு காரணங்கள்னாலேயும் ஒரு சில பேர் வந்து சீக்கிரமாக வந்து ஏஜென்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபுட்டு வந்து நம்ம நல்ல முறையில் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸாக நம்ம நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகள் கனிகள் இதை மேம் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக நம்ம இதை வந்து தடுத்து கொண்டு வரலாம் ஓகே காலர்ஸ் இருக்காங்க மேம் வணக்கம் டாக்டர் கால் ஹலோ வணக்கம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க யார் பேசுகிறீங்க திருப்பூர்ல இருந்து ஜெயா பேசுகிறேங்க சொல்லுங்கம்மா உங்களுடைய கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாம் எனக்கு பீரியட் வந்து எழுபத்தஞ்சு நாள் ஆச்சுங்க என்ன ஆகவே இல்லை ஓகேம்மா ஏஜி வந்து நாற்பதுங்க ம் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருந்தது கிடையாது சரி ஓகே இப்போதான் இருக்கு பாடி வெயிட் போட்டுட்டே இருக்கா இல்ல இல்லை நார்மலா எப்போயுமே போலே இருக்காங்க ஓகே அப்புறம் டாக்டர்கிட்ட போனேங்க ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு டேப்லெட் கொடுத்து நாலு நாள் கழித்து போவோம் ம்

ஒரு சில பேர்த்துக்கு வந்து சீக்கிரமாகவே இந்த நிறைய பேர் வந்து ஏதாவது மெடிசின்ஸ் யூஸ் பண்ணி குழந்தை பெ குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அட்ட டயத்தில் வந்து ரெண்டு மூணு ஓவம் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிடுச்சி ஓவம் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னாலும் நம்மளுக்கு மெனோபா ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு இயர்லியாகவே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து மெனோபா ஸ்டேஜ் வந்து இயர்லியாக இருந்தது அப்படின்னாலும் அதே மாதிரி அவங்களுடைய சைல்டுக்கும் வந்து அவங்களுடைய பொண்ணுங்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெனோபாஸ் ஏஜ் வந்து நம்மளுக்கு சீக்கிரமே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பீரியட்ஸ் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க பாடி வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றது பாருங்கள் ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபார்ட்டி இயர்ஸ் தாண்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு அதே மாதிரி டூ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு இல்லை ஒன் இயர் ஒன்ஸு இந்த மாதிரி வரது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான் அதே மாதிரி ஒரு சில பேத்துக்கு நாற்பத்தோரு வயசு ரெண்டு வயசுலலாம் ஒரு சில பேர்த்துக்கு தீட்டு நிற்க ஆரமிச்சிடும் ஒரு சில பேத்துக்கு நாற்பத்தஞ்சு வயசில் நிற்க ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இருந்து ஐம்பது வயசுக்குள்ளே ஏதாவது ஒரு வருஷத்தில் ஒரு சில பேர்த்துக்கு நிற்க ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஏஜ் டியூரேஷன்ஸ் வந்து நார்மலாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் இன்னொரு தேர்ட்டி டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வரலை அப்படின்னா எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து தமிழகம் முழுவதும் முப்பத்தாறு மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது எங்கேனாலும் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம நாடி பார்த்து நம்ம பரிசோதித்து பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா இல்லை ஏதாவது நீர்க்கட்டிகள் சேர்ந்துருக்கா இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிக்கோணும்லாம் பயப்பட தேவையில்லை கட்டிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும் ஸ்பாட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பயப்பட பயப்பட தேவையில்லை வரி பண்ணிக்க தேவையில்லை பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக அதை வர வச்சிடலாம் அதை வர வைக்கிறதுக்குரிய மருந்துகள் எல்லாமே இருக்குது ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணி கொண்டு வரலாம் மேம் எனக்கு ரெண்டு கொஸ்டின் இந்த சீக்கிரம் மெச்சூர்ட் ஆகிறாங்க இல்லையா அந்த பர்சன்ஸ் வந்து ஒரு இமிடியட்டாக சீக்கிரம் வந்து மெனோபாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதே மாதிரி இந்த மாதிரி ஆகிறவங்களுக்கு இப்போ நிறைய ஆட்ஸ் பார்க்குறோம் குழந்தையின்மைக்காக அவங்களுக்கு குழந்தை பிறக்கு நிறைய பேருக்கு இப்போ சமீப காலமாக ஒரு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ட்வின்ஸ் பிறக்கிறாங்க இது எல்லாமே இதனுடைய ரிசல்ட்ஸ் தானா கண்டிப்பாக இப்போது ஆக்சுவலாக வந்து இப்போது சீக்கிரமாகவே வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே மெனோபாஸ் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு இப்போ டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பிஃபோராகவே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக மெனோபாஸ் ஆகக்கூடிய அந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஏஸ் நம்ம நார்மலாச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்ட்டி டூ இயர்ஸ்லேயோ இல்லை ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ்லேயோ அவங்களுக்கு மெனோபாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ அதே மாதிரி இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இந்த இரெகுலர் பீரியட்ஸ் இந்த பிரச்சனைனால குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி தான் நிறைய ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுட்ருக்கு இன்ஃபர்டிலிட்டி தான் இருந்துட்டு இருக்கு இன்ஃபர்ட்டிலிட்டி நம்மளுக்கு குழந்தையின்மை அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ அந்த டாபிக் எடுக்கிறப்போ நம்மளுக்கு அந்த கிட்ட வந்து நம்ம கேட்டோம் அவங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இரெகுலர் பீரியட்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மெயினாக அந்த பிசிஓடி தான் நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறப்போ இந்த இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கப்போ அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வந்துடுது ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு இன்டியூஸ் பண்ணி அவங்களுடைய ஓவம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்றாங்க அப்போ அந்த ஓவம் ஸ்டிமுலேஷன் அப்போ அவங்களுக்கு வந்து மல்டிபிள் ஓவம் வந்து ஸ்டிமுலேட் ஆகிடுது அந்த மல்டிபிள் ஓவமும் நம் நம்மளுக்கு நல்லா மெச்சூர் ஆகி அதுவும் நம்மளுக்கு கர்ப்பப்பையில் நம்மளுக்கு வந்து சேர்ந்து விழுந்துருது ஒரு சில பேர்த்துக்கெலாம் நாலு ஓவம் ஃபார்ம் ஆகி வந்து நாலு ஸ்பார்ம் அதுக்குள்ளே ஃப்யூஸ் ஆகி நாலு பேபிஸ்லாம் உருவாகி அதை வந்து ஒன்று ரெண்டு கலைச்சி விட்ருவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஸோ இப்படி நிறைய பேர்த்துக்கு வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ வந்து ட்வின்ஸ் வந்து ஃபார்மேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் இருக்குது இப்படி நிறைய இப்போது ஒரு இப்போது கன்சீவ் ஆகி நம்மளுக்கு பேபி நம்மளுக்கு பிறந்துருச்சு அப்படின்னா ஓகே சப்போஸ் இப்போ வந்து ஒரு சில பேர்த்துக்கு இப்போ ஜென்ஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அவங்களுடைய ஸ்பேம் கவுண்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இல்லை நம்மளுக்கு மற்ற என்விரா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் நம்மளுக்கு சரிவர நம்மளுக்கு நம்மளுக்கு ஒத்துப்போகவில்லை நம்மளுக்கு கன்சீவ் ஆகலை ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஓவா நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணி விடுறோம் ரெண்டு ஓம் மூணு ஓம் நம்மளுக்கு வந்து மெச்சூர் ஆகி நம்மளுக்கு வந்துடுது நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு ஓவுலேட் ஆகியும் நம்மளுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பெர்ம் வந்து அதில் ஃப்யூஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த த்ரீ ஓம்ஸும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக தான் போக ஆரம்பிக்கும் இதே மாதிரி ஒரு ஆறு மாத காலமோ எட்டு மாத காலமோ அவங்க சிகிச்சை எடுக்கிறாங்க வரிசையாக ஒவ்வொரு மந்த்தும் ஒரு சில மந்தில் வந்து டூ ஓம்ஸ் ரிலீஸ் ஆகும் ஒரு சில மந்த்தில் ஒரு ஓம் ரிலீஸ் ஆகும் ஒரு சில மந்த்தில் த்ரீ மூன்று ஓம் ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட்டு ப்ரொலாங் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒன் இயர் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரமே ஓவம் எல்லாமே அவங்களுக்கு வந்து முதிர்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கும் மெனோபாஸ் ஸ்டேஜ்லாம் வந்து தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் இந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் சீக்கிரமாகவே மெனோபாஸ் வந்து அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளமும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே முக்கியமான ஒரு காரணம் பிசிஓடியாக தான் இருக்கும் நிறைய பேர் கல்யாணம் திருமணம் ஆகி வந்தவங்க குழந்தையின்மை அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவமனைக்கு வராங்க அந்த குழந்தையின்மைக்கு ஃபஸ்ட் என்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சரி வர வரதில்ல ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க இல்லை ஆறு மாசத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி தான் வருது விட்டு விட்டு வருது பீரியட்ஸ் டைம் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது வந்துச்சுனாலும் நிற்காம போகுது அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பிசிஓடி பிரச்சினால மேல் தன்மைக்குரிய ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியான அளவில் ஆக ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஆண்ட்ரோஜன்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தியான அளவுல இருக்கிறப்போ இன்சுலின் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா நம்ம பாடி செல்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது வந்து நல்ல இன்சுலின்ஸ் நம்மளுக்கு நிறைய ஓவர் ப்ரொடியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா இன்சுலின் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகி பேன்கிரியாஸ் வந்து சீக்கிரமா நம்மளுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுலேயும் நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டும் நம்மளுக்கு ஆகி நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வரதுக்கும் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி சின்ன காலர்ஸ் நிறைய பேர் இல்லைங்க சார் வணக்கம் டாக்டர் ஆன் கால் ஹலோ வணக்கம் மேடம் ஐ பத்தி கேட்கணும் சாரி ஐ பால் பத்தி கேட்கணும் ஓகே டாக்டர் கிட்ட கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்க ஆ மேம் எனக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது சரி செக்ஸ் போட்டிருக்கேன் மேம் மைனஸ் பவரில் இருக்கு ஓகே ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் இருக்கு டூ த்ரீ டேஸாக அந்த லெஃப்ட் ஐ வந்து ப்ளர் ஆகி தெரியுது மேம் ஓகே இப்போ டே வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத்லாம் எடுப்பீங்களா இப்போ ஒரு 1 मंथ எடுத்துட்டு இருக்கேன் மேம் 1 मंथ தான் எடுக்கறீங்க ஆமா மேம் ரெகுலரா எடுத்துட்டே வாங்க புரோகிராம் பாத்துட்டு தான் மேம் எடுத்துட்டு இருக்கோம் ஓகே நீ சொல்றத கேட்டு எடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ ஏற்கனவே வந்து ஐ ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு எதனால நமக்கு ஐ ப்ராப்ளம் வருது அப்படி நம்ம பாத்துட்டோம் அப்படினா ஐல வந்து நமக்கு ஒரு ரெண்டு லிக்விட் இருக்கும் அக்வஸ் ஹியூமர் விட்ரஸ் ஹியூமர் ரெண்டு லிக்விட் இருக்கும் அந்த லிக்விட் நம்மளுக்கு அளவு இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு ஐபால் வந்து நம்மளுக்கு பெருசாகுது அதே மாதிரி அது டிக்ரீஸ் ஆகி நம்மளுக்கு சிறிதாகிறதுனால தான் நம்மளுக்கு லென்ஸ்னுடைய ஆல்ட்ரேஷன்னால் நம்மளுக்கு லாங் சைட் ஷார்ட் சைட் இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது அப்போது நம்மளுக்கு கண் ஸ்ட்ரெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி கண் பார்வை நம்மளுக்கு மங்குது அப்படின்னா கண்ணுக்கு போகக்கூடிய ரத்தோட்டமோ அதே மாதிரி கண்ணுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆப்டிக் நாவலையும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஐசைட் வந்து நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் அப்போது கண்ணுக்கு வந்து எப்படி நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா தலை குளிக்கிறது தான் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஐசைட் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க ரெண்டு முறை கூட தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு தலை மூழ்கி குளிச்சிட்டு வரலாம் கண்டிப்பாக அது பண்ணுறப்போ ஐ ப்ராப்ளம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இந்த தலை முழுகிறப்போ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணுல ஏதாவது எரிச்சல் கண்ணுல ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னா அது அன்னைக்கே வந்து சரியாக ஆரம்பிக்கும் அன்னைக்கே நீங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு பாத்தீங்களா இந்த பொன்னாங்கண்ணி கீரை மூக்கரட்டை கீரை இந்த ரெண்டுமே வந்து நல்லா நீங்க சாப்பிடலாம் பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பகலில் பகல்ல கூட நம்மளுக்கு நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு கண் வந்து நல்லா ஒளி பெறும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் எல்லாமே அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்ல கண்ணுக்கு வந்து நல்ல அற்புதமான ஒரு மருந்து அதே மாதிரி நேத்திரம் பூண்டுன்னு சொல்லி ஒரு பூண்டு இருக்குது அது ஒரு செடி சின்ன செடி மாதிரி இருக்கும் அந்த செடி எடுத்து அந்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து முறைப்படி நம்ம ட்ராப்ஸ் செஞ்சு நம்ம அதை கண்ணுக்கு நம்ம தொடர்ந்து விட்டுட்டு வந்தாலும் கண் நல்லா தெரியும் அதே மாதிரி டெய்லி காலையில எந்திரிச்சோடனே வந்து ஒரு சின்ன வாட்டர் பவுல்ல வந்து ஒரு வாட்டர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பவுல்ல கொஞ்ச நேரம் நந்தியாவட்ட பூ இருக்கு பாத்தீங்களா அந்த பூவை கொஞ்ச நேரம் அந்த பவுல்ல வந்து கொஞ்சம் ஊற போட்டு வச்சிருங்க ஊற போட்டு வச்சுட்டு ஒரு ஹாஃப் அனவர் டு ஒன் ஹவர் ஊற போட்டு வச்சா கூட போதும் அந்த தண்ணி அந்த பூவை கொஞ்சம் அகற்றிட்டு அந்த தண்ணியில வந்து டெய்லி வந்து உங்க கண்ணை திறந்து பாருங்க கண்ணை வந்து அதில் வாஷ் பண்ணுங்க நல்ல கண்ணு வந்து நல்லா பளிங்கு நிறத்தில் நல்லா தெளிவா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே ஒரு ஆறு மணிலேருந்து ஆறு பத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த இளம் கதிர் சூரியனை வந்து நல்லா கொஞ்ச நேரம் கண் மூடி அந்த டைம் வந்து கண் மூடி நல்லா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிடுவாங்க நல்லா அவங்களுக்கு கண் வந்து நல்லா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நல்லா நார்மலாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் பப்பாளி கேரட்டு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க உணவு முறைகள் எடுத்துக்கோங்க கண்டிப்பா கண் பவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் இந்த ப்ளட் விஷன் எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் தேங்க் யூ சார் தேங்க் யூ டாக்டர் இன்னும் காலர் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் ஹலோ வணக்கமா யார் பேசுறீங்க கவராச்சி மேடம் ஆஹ் உங்களுடைய கேள்வி டாக்டர்கிட்ட கேக்கலாம் எனக்கு நாற்பத்தொன்பது வருஷம் ஆச்சு மேடம் சரிம்மா தைராய்டு அந்த ஆறு மாசம் டெஸ்ட் பண்ணையில டைராய்டுன்னு ஒரு ஃபிஃப்டி அஞ்சு மாத்திரை கொடுத்தாங்க சரிம்மா

தைராய்ட் கிளாண்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு நல்ல இயங்க ஆரம்பிக்கணும் தைராய்டு கிளாண்ட் வந்து அது ஒரு கிளாண்ட் அது ஒரு ஹார்மோனை வந்து நம்மளுக்கு செக்ரீட் பண்ணி கொடுக்கும் அது கண்டிப்பாக நம்மளுக்கு நடுவில் நம்மளுக்கு பாதியிலே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகாமல் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணம் ஓவர் ஹீட்னால தான் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஆனால் தைராய்ட் கிளாண்ட் வந்து திரும்ப ஆக ஆரம்பிக்கும் ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நம்மளுக்கு அது கிடைச்சிது அப்படின்னா அது நல்லா ஆக ஆரம்பிக்கும் தைராய்டு நார்மலாக வரதுக்கு புயங்காசனம் ஒரு ஆசனம் இருக்குது நல்லா குப்புறப்படுத்துட்டு கையை நல்லா வச்சுட்டு கழுத்து பகுதிகளை நல்லா தூக்கி பார்க்கணும் அடி வயிற்று பகுதிகள் மட்டும் நம்மளுக்கு தரையோட நம்மளுக்கு இணைந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசனம் புயங்காசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது அதை தொடர்ந்து ரெகுலராக செஞ்சுட்டே வாங்க தைராய்டு எல்லாமே வந்து மாத்திரை இல்லாமல் நார்மலாகவே மூலிகை மருந்துகள்னால ஈஸியாக சரி பண்ணக்கூட ஒரு விஷயம் அதை வந்து போட்டு நம்ம மாத்திரை எடுத்து லைஃப் லாங் அந்த மாத்திரையை வந்து எடுத்துகிட்டு கடைசியில் அந்த மாத்திரையினால் வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ல தான் நிறைய வந்துட்டு இருக்கு அந்த மாத்திரை எடுக்கிறதுனால ஒரு சில பேருக்கு ரொம்ப ட்ரௌசினஸாக இருக்கும் தலை சுற்ற ஆரம்பிக்கும் நல்லா போட ஆரம்பிச்சிடும் பயங்கரமான வெயிட் கூட ஆரம்பிச்சிரும் கை கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்படும் தைராய்டு மாத்திரைகள் எடுத்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் கண்ணு கீழெல்லாம் வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு நிறைய வரிசையாக நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் தைராய்டினால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தாண்டியும் தைராய்டு மாத்திரைகள் நம்ம எடுத்துட்டு இருக்கப்போ அதை விட அதிகமான பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் தைராய்டுக்கெல்லாம் எளிமையான சித்த மருத்துவ முறைப்படி சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக நம்ம சரி பண்ணியும் கொண்டு வந்துடலாம் திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கலாம் வாழ்நாள் முழுக்க திரும்பியும் நம்ம வராமல் பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம் பொள்ளாச்சியில் எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது சுமார் நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக எங்களுடைய மருத்துவமனையில் வந்து சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் கரெக்டாக அவங்களுடைய நாடியை பார்த்து நாடியை கணிச்சு தான் அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக முழுமையான அளவில் நோய்களை வந்து சரிப்படுத்தவும் முடியும் அதே மாதிரி இந்த தைராய்டு எல்லாத்துக்குமே வந்து சீத்தாப்பிள்ளை இலை கஷாயம் மட்டும் கரெக்டாக வச்சு சாப்பிடுவாங்க அது கண்டிப்பாக அவங்களுக்கு தைராய்டு லெவல்ஸை நல்லா நார்மல் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கொய்யா இலை சாறு இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் நம்ம டிகாஷன் மாதிரி நம்ம வச்சு எடுத்துகிட்டு வரப்பையும் நம்மளுக்கு நல்லா நார்மல் பண்ணி கொடுக்கும் டெய்லி ஒரு முப்பது மில்லி அளவு தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நைட் படுக்க போகிறப்ப ஒரு தேர்ட்டி எம்எல் மட்டும் டெய்லி கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் வந்து அந்த தைராய்டு லேனில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரெஜுமினேட் பண்ணிவிடும் கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆயில் பாத் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் எடுத்தே ஆகணும் ஆயில் பாத் எடுக்கும் போதும் நம்மளுக்கு பிட்விட்ரி கிளாண்டோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படி பிட்வெட்ரி கிளாண்டோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு நல்லா இருக்கும் போது தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக செக்ரிட் ஆகும் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நம்மளுக்கு நல்லா செக்ரிட் ஆனால் மட்டும்தான் அது தைராய்டு கிளான்ல வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு தைராக்சின் எல்லாமே நம்மளுக்கு நார்மலான லெவலில் நம்மளுக்கு செக்ரிட் ஆகி வரும் எல்லாமே படிப்படியாக படிப்படியாக தான் நம்மளுக்கு இந்த பிர இந்த பிரச்சனைகள் வந்து சரியாக்க ஆரம்பிக்கும் இது அத்தனையும் நான் சொன்னதை பண்ணிங்க அப்படின்னா முழுமையாக தைராய்டு பிரச்சனையிலேருந்து ஒன்று ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம நிரந்தரமாக நம்ம வெளியே வந்துட முடியும் அதுலருந்து நல்ல ஒரு தீர்வு வந்து நம்ம காண முடியும் லைஃப் லாங் வாழ்நாள் முழுக்க தைராய்டுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது தைராய்டு லேண்ட் எல்லாமே வந்து யோகாசனம் ஒன்று பண்ணுங்க யோகாசனம் முறையாக செஞ்சு அது ஒன்று பண்ணுங்க கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்க எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும் ரிசல்ட் நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா தைராய்ட் கிளாண்ட் வந்து ஒரு சக்ரா பகுதிகளில் அனாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சக்ராஸில் வந்து நம்மளுக்கு லொக்கேட் ஆகக்கூடிய ஒரு கிளாண்டு கண்டிப்பாக அது வந்து யோகாசன முறைப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் தைராய்டை வந்து முழுமையாக நம்ம சரி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இயற்கையான மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தையும் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தைராய்ட் ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் நம்ம முழுமையா சரி பண்ணி கொண்டு வர முடியும்